நல்ல மழை நேத்து தடி. அம்மா வணக்கம்டா. அப்பல தேனியிலேருந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ள நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்து விட்டிங்கன்னா சில பேப்பர் ஐடிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னைய வந்து பயங்கரமாக இது பண்ணி விட்டாங்க. அதை ஒரு ஒரு ஆளாகவும் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெல்டிங் சூர்யான்னு ஒரு பேப்பர் ஐடி என்ன பண்ணியிருக்கேன்னா, காதலன் படத்தில் வந்து மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்க காதல் படத்தில், அதை வந்து என்ன பண்ணிவிட்டுருக்கேன், அன்னபூர்ணியை வச்சு அன்னபூர்ணியும் பக்கத்தில் வந்து திருச்சி சாதனாவையும் எண்ணெயை வச்சு இப்போ என்னமோ எனக்கு அக்கா மாளுக்கு வயசுக்கு வந்த மாதிரி யார் அன்னபூர்ணி அம்மா அதை போட்டு விட்டுருக்கேன் அப்பா. இந்த பாருங்க ரைட்டுங்களா. அடுத்து ஒரு பேப்பர் ஐடி அதுவும் போட்டிருக்கேன். வெல்டிங் சூரியா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். என் மயன் கூட காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போட்ட உண்ணியும் உக்காலி என்ன பண்ணி விட்டுருக்கேன், அதை பாயசை மாற்றி போட்டு கஞ்சா கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு விட்டுருக்கேன். கஞ்சா கஞ்சா சோறு சோறு இலக்கியா இலக்கியா அப்படின்னு என்னத்தையும் ஒரு பாட்டை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் ஐடி அப்பா, புது பேப்பர் ஐடி. இந்த பேப்பர் ஐடி யாரும் தெரியல. கொசு மூத்திரம்னு ஒரு பயவில்ல, கொசு மூத்திரம். அந்த பயவில்ல செருப்பு பிய போகுது கொசு மூத்திரம். காரணம் அது என் தங்கச்சியை கூட்டு போய்கிட்டு இருக்கேன். ஜிபிமுத்து போட்டு என்னத்தையோ போட்டு பாட்டை போட்டு விட்டுருக்கேன். அது என் தங்கச்சி ஜிபிமுத்து மாப்பிள்ள ஒய்ஃப் என் தங்கச்சி. அது பாட்டை போட்டு விட்டுருக்கேன். அப்போ நல்ல பாட்டுனா எண்ணெய் வைக்கிற மாதிரியே போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு மேலே அண்ணன் தங்கச்சின்னு போட்டிருக்கேன். ஏன்னா அவன் பேர் வந்து கொசு மூத்திரம் பேர் வச்சுருக்கேன். இவர் லோலாய் பழுக கொசு மூத்திரம் அந்த மூத்திரம்னு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க, மூஞ்சில் மெயில் அடிக்குதா? இப்போ நேற்று ஃபுல்லாக மழை, அதனால தான் பாயை விரித்து நல்லா ஜம்முன்னு குழுக்குழுன்னு நம்ம கொல்ல நாள் ஆச்சு நம்ம தோட்டத்துக்கு வந்து, அதனால் தோட்டத்தில் எடுத்தோம். கொசு மூத்திரம்னு ஒரு பயம் போட்டு விட்ருக்காரு. இன்னொரு பேப்பர் ஐடியாப்பா, பழக்கடை லிவாட்ஸு, பழக்கடை லிவாஸு லிவாஸா. அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஒரு இதை எடுத்து போட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்துறதுல பயங்கரமான ஆள். அதே சிபி முத்தத்தை நிறையா போடுவார். இப்போ என்னமோ நம்மளையும் ஜேத்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம் உன்னை பிக்க போகிறேன். அடுத்து இன்னொருத்தவர் பேப்பர் ஐடி 7, நேற்று வீடியோ போட்டிருக்காருயா பேப்பர் ஐடி 77, அதாவது 777 பேப்பர் ஐடி 777. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கானா, கராட்டக்கார பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த மூஞ்சி எடுத்துகிட்டு என் மூஞ்சியை போட்டு விட்டுருக்கான் ஓலாய்ப்பைய. இன்னொரு என்னென்ன சீராயின் பாருங்க. இப்போ வந்து பேப்பர் ஐடியில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதில் சில பேர் வந்து அசிங்கமாக வேறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் போடக்கூடாது. அந்த தை செய்து செய்யாத எங்கேப்பா, இதை போடுறதே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆமாம் இந்த 101 யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி 248 அபிஷேகலாம். அது சாரி இப்போ என்ன போட்டு ஒரு சிபி முத்தியும் இனியும் போட்டு ஒரு டான்ஸை போட்டு விட்டுருக்கானையா இருக்கா. அது பயங்கரமாக நான் ஒரு குத்து டான்ஸை போட்டு விட்ருக்கேன். இல்லை 248 ஓகே உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன பேர் வந்துருக்கு தெரியல. சில பேர் வந்து நல்ல விஷயமா போடுறாங்க. இந்த சாரப்பாம்பு ஒன்று மலைப்பாம்புன்னு ஒருத்தர் இருக்கேன். என்ன பண்ணி விட்டுருக்கேன்னா நான் இலக்கிய மடியில் படுத்து கிடக்கேன். தத்தை 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 அப்படின்னு ஒரு பாட்டு, என்ன புரியாத பாட்டில் வச்சு இலக்கிய மடியில் நான் படுத்து கிடக்கிறேன் அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். இதில் ஏமையம் பார்த்து எப்போப்பா அந்த பொம்பளை வீட்டுக்கு போகாதா போகாதுன்னு என்ன சேர்ப்பு குண்டி அடிச்சுட்டு இருக்கேன். என்னமோ நான் போன மாட்டேங்கும். ஏன்னா செஞ்சு வச்சுருக்கேன் மலைப்பாம்பு ரோலாய்ப்பால கொன்னே எழுத்து விடுவேன். பேப்பர் ஐடி கூட என்ன பண்ணி போடுறாயா, என்னை எடிட்டன் பண்ணி எடிட்டன் எடிட்டன் பண்ணி போட்டு விட்டுருக்கேன். ஒருத்தர் என்னன்னா கஞ்சா குடிக்கிற மாதிரி போட்டு விட்டுருக்கேன். இன்னொருத்தர் என்னன்னா இலக்கிய மடியில் படுத்த மாணிக்கு போட்டு விட்டுருக்கேன். இன்னொருத்தவ என்னன்னா சாதனா கூட 2-8 பாட்டுன மாதிரி போட்டு விட்டுருக்கேன். அன்னபூர்ணி அம்மா, அந்த அம்மாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அந்த அம்மாவாடி சாமியாராக இருக்குது. அன்னபூர்ணி அம்மாவை தூக்கி கல்யாணம் மஞ்சள் நீராட்டு விழாவில் வச்சு
எங்கள் அக்கா மக மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைங்க நான் மா இது போடுற மாதிரி என்னது தாய் மாமைய முறைக்கு அன்னபூரணி அம்மா வயசுக்கு வந்துருச்சாமா. அந்த பிள்ளை வயசுக்கு வந்தால் என்ன வயசுக்கு வராட்டி என்ன கண்ணடா ஆ அதில் ஒருத்தன் அப்படி போட்டு விட்டுருக்கேன். ஓட்டச்சட்டி ஓட்டச்சட்டி 1, 2, 3, 4, 5 அந்த பயவில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அம்மா தாயே அப்படின்னு வடிவேலு ஒரு காமெடி போட்டிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேனா அன்னபூர்ணி அம்மா வச்சு பின்னாடி வச்சு அந்த அம்மாட்ட நான் வரங்கேற்கிற மாதிரி போட்டு விட்டுருக்கேயா பாருங்க. இதெல்லாம் என்ன என்னதையும் சொல்கிறது நான் என்னதையும் செய்கிறது. இன்னொரு பயவில் போட்டிருக்கு, இன்னொரு பயவில் என்ன போட்டிருக்கு, இது என்ன பேப்பர் ஏடிடா சிங்கம் போட்டிருக்காங்க இங்கே. இந்த இங்கிலீஷில் இந்த இருந்தது நல்ல பேர் வந்து நல்ல பாம்பு 2.5 நல்ல பாம்பு 2.5 அட நல்ல பாம்பு பிறந்தவனே, நல்ல பாம்பு பிறந்தவனே. அங்கே வந்து என்ன ஓட்டிருக்கேன், நெல்லே சங்கரை தூக்கி ஐயர் மாதிரி போட்டு விட்ருக்கேன். நான் உட்காந்து என்னமோ எங்கள் ஆத்தாளுக்கும் எங்கள் அப்பனுக்கும் தவசம் பண்ணுற மாதிரிலாம் ஓட்டு விட்ருக்கீங்க. ஏடா அதில் பாப்பா வந்து பாவம் சின்ன குழந்தையா திருச்சி சாதனாவையும் இலக்கியாவும் போட்டு விட்டு ஏன்டா இப்படியே என்ன அது நல்ல பாம்பு புது வீடா இலக்கியா வீட்டில இருந்து புது வீட்டில இருந்தான் இருக்க வாடகை வீட்டில இருக்கேன்டா கல்லி. ஏன்டா என்னை உயிரை வாங்குறீங்க சித்திரவதம் பண்ணுங்களா. அடுத்து 100 போட்டுக்கானப்பா. அடே அப்பா என் மயன் கூட ஒரு டூயர் போட்டிருந்தேன், என் மயனை 2 வச்சு நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்க வேண்டும் நான் நினைச்சதெல்லாம் நீ நடக்கணும்னு ராஜிகரன் ஐயா பாட்டை எடுத்து பாடியிருக்கேன். அதில் யார் மூஞ்சியை போட்டிருக்கேன் வரு இத்து போன என் மூஞ்சியை திவ்யா கள்ளச்சி அது ஒரு கோட்டி கேளுது அதை போய் என் மயன் போட்டு விட்டுருக்கடா என் மயன் சங்கட போடுறான்டா. ஆமாம் இவன் யாரு ஓட்டச்சட்டி 2.0 பூரா பேரும் ஒரே மாதிரி வச்சுட்றாங்க. 2.0 அதில் ஒரு கிழவனை வச்சுருக்கேன் 800 செவத்தவனுக்கு பெரியவனுக்கு அவெல்லாம் இதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான் உங்கள் கூட வீடியோவே நடிக்க மாட்டேப்பா அப்படின்னு. ஏன்னா யார் தேடி தேனிக்காரன் பூரா என்னை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. அதில் ஒருத்தன் இன்னொரு வீடியோ பேப்பர் ஐடி 77 அவர் ஐயா பொம்மை படம் வணக்கம் தா மாப்ள பொம்மை படத்தை எடுத்து யாரோடையோ பேசுகிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் சாதனாவுக்கும் கல்யாணம் கணேசா எங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு ஓடியிரு. உங்க அண்ணி குளிச்சிட்டு இருக்கா வந்ததுக்கு அப்புறம் பேச சொல்றேன். கணேசா உனக்கு இது பொறாமையா இருந்தா பூச்சி மருந்து வாங்கி குளிச்சிட்டு சாகு. வணக்கம் தா மாப்ள கோவா பாத்ரூமில் இருந்து அவன் என்ன அவனு நானே கோவாவுக்கு ஏரோப்ளேன்லாம் போய்கிட்டு இருக்கியா அதுக்கு ஏரோப்ளேவோட ரெக்கையில் சரக்கு பாட்டில் வச்சு என்ன செஞ்சு வச்சுருக்கியானா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே ஊரை நக்கிக்கிட்டு வர மாதிரி போட்டு விட்டுருக்கியான். என்ன உன் மனசில் என்ன நினச்சிருக்குன்னு தெரியல. இதை பார்த்து போட்டு எங்கள் ஊருக்காரன் ஆண்டி வீட்டுக்காரன் உச்சலம் பட்டிக்காரங்க மதுரைக்காரங்க என்னையே பார்த்துட்டே மாமா எப்படி இருக்கு அக்கா இலக்கிய அக்கா எப்படி இருக்கு அன்னபூர்ணி அக்கா அக்கா எப்படி இருக்குன்னு ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு உக்கால வழி அவங்களுக்கு இருக்கு பேப்பர் அடி சொல்லி அந்த 800 அதே பேப்பர் அடி 77 அவனு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்க மாதிரியும் யாரு கூடிய பேசிக்கிட்டு இருக்க மாதிரி போட்டு விட்டுருக்கியான். வணக்கம் தா மாப்ள பஸ் ஸ்டாப்பில் இருந்து கணேசா எப்படி இருக்க. நல்லா இருக்கேன் அருண்குமார். என்ன கணேசா இந்த பக்கம் வந்திருக்க என்ன விஷயம். என்னோட ஆளு இங்க வர்றேன்னு சொன்னா அவளுக்காக காத்திருக்கிறேன். நீங்க எதற்காக வந்திருக்கீங்க. என்னோட ஆளு இங்க வர்றேன்னு சொன்னா அதற்காக நானும் வந்திருக்கேன். அப்படியா உங்க ஆள் பெயர் என்ன. என்னோட ஆள் பெயர் சாதனா. அவ என்னோட ஆளு நீ விட்டுட்டு போயிரு தேவையில்லாம என் கையால அடி வாங்கி சாகாத அருண்குமார். வக்காலி இங்க பாரு கணேசா தேவையில்லாம பேசாத செருப்பு பிஞ்சு போகும் மரியாதையா ஓடிரு. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்னோட டார்லிங் அழகு என்ன என்னோட டார்லிங் கால் தூசு கூட நீ வர மாட்ட மூஞ்சி முகரையும் பாரு. ஐயப்பா சீப் முத்து அவங்க ஐயாவா அந்த ஐயா கூட போட்டு விட்டுருக்கடா. ஏடா சீப் முத்தோட அவங்க ஐயா கூட போட்டு விட்டுருக்கிய அவங்க ஐயா என்ன நினைப்பாரு. அவங்க வீட்டில் நான் ஒரு ஆள் குடும்பத்தில் சீப்பு முத்து மாப்பிள்ளை வீட்டில் ஏன்டா பெரிய ஆள் அந்த அவனேதே அந்த பேப்பர் ஐடியேதே லண்டனில் இருக்க ராசாத்தி அது கொஞ்ச நாளாக ஆளை காணாமல் நிம்மதியாக இருந்தேன். எங்கிட்ட கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைக்கு தாலி கட்டுற மாதிரி போட்டு விட்டாங்க கூட்டம் கூட்டமாக வந்துருக்காங்க. இல்லை உங்கள் மனசில் என்னதான் நினச்சிருக்கீங்க பேப்பர் ஐடி. நான் என்ன சொல்ல வரேன்னா பெசாமல் என்னை கொண்டு போய் டைவர்ஸ் வாங்கி கொடுத்து விட்டுருங்க அதுதான் நல்லது.
அதாவது ஒரு விசேஷத்துக்கு ஒரு தலைவர் வந்திருந்தார், அவருக்கு ஒரு பொன்னாடையை போட்டிருந்தேன். அந்த பொன்னாடையை வந்து என்ன பண்ணி அந்த அந்த ஐயாவை மூஞ்சியை மறைச்சி என்ன இலக்கியா மூஞ்சியை போட்டு விட்டுருக்கேன். அவர் பார்த்து என்னை பார்த்து என்னை செருப்பை அடிக்காத குறதேன், நீ செஞ்சு விட்டு போன காரியத்தில் போட்டோ எடுக்க கூட வரமாட்டேருன்னு, இனிமேல் என்கிட்ட போட்டோ எடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாப்புல. ஏன் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போட்டோ அனுப்பிச்சு விட்டதுக்கு இந்த தண்டனை அந்த ஐயாவுக்கு இலக்கியா போட்டோ போட்டு விட்டுருக்கேடா. அவ்வளோ உங்களெல்லாம் இங்கே வர உக்காவை நான் கட்டியிருக்கேனா, சுண்ணாம்பு சுண்ணாம்பு இங்கே வரு. அவன் தானப்பா நிறையா போட்டிருக்கான் அந்த ஓட்டச்சட்டி 2.0 அவன்தே நிறைய வீடியோ போட்டு விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் பெரிய முக்கியமான வீடியோ என்னான்னு பாரு, திருச்சி சாதனா வீட்டுக்கார் வந்து எனக்கு தாலி கட்டுறாராமா, தாலி கட்டுறாரு நான் மாசமாக இருக்கேன். அவர் எனக்கு ஒரு பக்கம் தாலி கட்டுறாரா, நான் மாசமாக இருக்கேனா. போட்டது போட்டேன் உக்காலி சேஞ்ச் பண்ணி மூஞ்சி போட்டு விட்டுக்கலாம்ல. ஆடலே 248 அவிசியல். நான் ஒரு பாட்டுக்கு போட்டிருக்கேன், ஜிபி முத்து எங்கிட்டு போட்டு விட்டுருக்கேன், ஜிபி முத்து எங்கிட்டு போட்டு விட்டு கடைசியில் அப்படின்னு போட்டு விட்டுருக்கே. நீங்களாம் மனுஷன் தாண்டா. ஐயோக்கியாப்பா அந்த பாட்டுக்கு அந்த அம்மா வர பராசக்தி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஆட்டத்தை பாருங்க, இந்த பிள்ளை யாருன்னு நீங்கள் யூடியூப்பில் பாருங்க. அப்படின்னு போட்டு விட்டுருக்கேன். ஷோயோ இந்த ஓட்டச்சட்டி 2.0 போட்டது போட்டேன். வெள்ளைக்காரன் இடுப்பில் தூக்கி வச்ச மாணிக்கு அது என்ன பாட்டுன்னு தெரியலையா. ஓ வசந்த காலம் அந்த பாட்டுக்கு என்ன ஒரு வெள்ளைக்காரன் மொட்டை மண்டா ஏடா தூக்கி வச்சது வச்சது ஒரு தமிழ்நாட்டுக்காரனை வைக்கலாம்லடா, இவ்வளோ யார்ரா கழிச்சு ஆளு மண்டையும் பாரு. வெள்ளைக்காரனை வச்சு எடிஷன் பண்ணி நீங்கள்கிட்ட போடாதீங்களா, இவ்வளோ எந்த எந்த நாட்டுக்காரன்டாவே. பொம்பளை வேஷம் போட்டேன், பொம்பளை வேஷம் தூக்கி கொண்டு போடவே யார் அது பாட்டு பாருங்க. ஓ வசந்த காலம் ஏண்டாலு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னதே பண்ணுறது. ஐயா அந்த பேப்பர் அடிக்க சில பேர் வந்து அசிங்கமாக போட்டுக்கிட்டுருக்கீங்க, ரொம்ப கன்றாவியாக இருக்குது அசிங்கமாக. ஏன் என்னதில் இன்ஸ்டாகிராமில் வந்து பேப்பர் அடியில் பூரா ஏன் பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முன்னாடி, ஆனால் இனிமேல் பிளாக் பண்ண மாட்டேன் அது சொல்லிவிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான வீடியோ நல்ல வீடியோவாக போட்டு விடுங்க, சும்மா தேவையில்லாமல் போட்டு விட்டு என்னை உயிரை வாங்காதீங்க. ஒரு வீடியோலாம் பார்த்தேன், நல்ல கருத்து உள்ள வீடியோலாம் பேப்பர் அடி போட்டிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம் அதை விட்டு போட்டு கட்ட கட்ட விஷயத்தை போட்டு விட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டு அதில் வந்து எல்லாமே போட்டு விட்டுறீங்க கமாண்டில். இனிமேல் பேப்பர் அடியில் நான் பிளாக் பண்ண மாட்டேன், ஆனால் பிளாக் பண்ணாமல் இருப்பேன், அதை நீங்கள் நல்ல வீடியோவாக போட்டு விடணும்யா சொல்லிவிட்டேன். வக்காலி பூரா பேப்பர் அடியிலலாம் உங்களுக்கு தீபாவளி போனஸாக உங்களுக்கு இருக்குது, எல்லா பேத்துக்கும் நான் வைக்கிறேன் பாரு. ஆமாம் அடுத்த வீடியோவுக்கு சந்திப்போம்.